வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. இந்த காலையிலிருந்து அரியானால் பரபரப்பு அப்படிங்கிற மாதிரி நாளைக்கு தேர்தல். இன்றைக்கே பல கிராமங்களில் பல மாற்றங்கள். இந்த அசோக் தன்வர்னு நேற்று ஒருத்தர் போய் சேர்ந்தார் பிஜேபியிலிருந்து காங்கிரஸுக்கு. ஏற்கனவே காங்கிரஸில் இருந்தவர் தான் அவர், முன்னாள் எம்பி. அவர் ஏகப்பட்ட வேலைகளை பார்க்கறதுக்காக தான் அவர் உள்ளே உழைச்சிருக்காங்க ஹோடா அப்படிங்கிற தகவல் வந்து பிஜேபிக்கு பெரிய இடி. ஏன்னா இப்போ மக்கள்கிட்ட பெரும்பாலும் பேசும்போது அங்கே ஒரு 60-70 சீட் வரைக்கும் பிஜேபி ஜெயிக்கும், என்னங்க சீட்டே 90 தான் அப்படின்னா மிக அடித்து தூக்குற போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் வரக்கூடிய செய்திகள். ஏன்னா பிஜேபிக்கு நம்பிக்கை கொடுத்தது யார்? பிஜேபிக்கு நம்பிக்கை கொடுத்தது சைனி, ரோவார், மராட்டி, காஷ்வாக்கள், அந்த உயர் ஜாதியினர், பிராமணர்கள், இந்த ஒரு இவங்க தான் பிஜேபிக்கு ஒரு தூண் மாதிரி நிற்கிறாங்க. அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா பட்டியல நம்ம சமூகத்தில் இருக்கக்கூடிய வால்மீகின மக்கள், அவங்களும் இவங்களுக்கு சப்போர்ட். ஏன்னா குமாரி சல்ஜா, அசோக் தன்வர் இவங்கெல்லாம் வந்து சமர், ஆனால் சமர் தான் அதிகம், ஆனால் வால்மீகி அப்படிங்கிறவங்க வந்து பிஜேபிக்கு சப்போர்ட். சரி, இது ஏதாவது மாறிடுச்சா அப்படின்னு கேட்டால் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் என்ன நடக்குது ஹரியானாவில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எந்த கட்சி வந்து ஜெயிக்குமோ அந்த பக்கம் கட்சி பக்கம் சாயறது தான் இயற்கை. நேற்று அசோக் தன்வர் சாயறதை ஒரு விஷயத்தை வச்சே புரிஞ்சுக்கலாம், காங்கிரஸ் தான் ஜெயிக்க போகுதுன்னு. ஏன்னா அசோக் தன்வருடைய கடந்த கால வரலாறு. அசோக் தன்வர் யார்? ஏற்கனவே காங்கிரஸில் மாணவர் காங்கிரஸில் தலைவராக இருந்தார். ஹரியானாவில் ஒரு பெரிய செல்வாக்கான புள்ளி தான் பட்டியலின சமூக மக்களிடையே, எப்படி குமாரி சல்ஜா மாதிரி இவரும். இப்படி இருக்கும்போது சிர்சா தொகுதியில் நின்று ஜெயிக்கிறாரு எம்பிக்கு. காங்கிரஸில் ஜெயிச்ச 5 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு ஹோடாவுக்கும் அவருக்கும் கருத்து வேறுபாடு. இப்போ குமாரி சல்ஜா இருக்குல்ல, ஒரு விஷயந்தான், ஜாட் இனத்தை சேர்ந்தவர் ஹோடா முன்னாள் முதல்வர், அவருக்கும் குமாரி சல்ஜா இப்போ இருக்க எம்பி, அவங்களும் நல்லா மக்களுடைய ஆதரவு பெற்றவங்க, அவங்க பட்டியலினம், ஜாட்டுக்கும் பட்டியலினத்துக்கும் பிடிக்காது. அதே மாதிரி அசோக் தன்வரும் பட்டியலினம், அவருக்கும் ஹோடாக்கும் பிடிக்கல. குமாரி சல்ஜா தாங்கிட்டாங்க, அவங்க தாங்காமல் வெளியில் போயிட்டார். அதுக்கப்புறம் வந்து மம்தா பானர்ஜி கட்சிக்கு போகிறாரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆம் ஆத்மிக்கு போகிறாரு. ஆம் ஆத்மியும் காங்கிரஸும் போன தடவை எம்பியில் கூட்டணி அப்படின்னோடனே அங்கேருந்து விலகி மனோகர்லால் கட்டார் என்ன பண்ணுறாரு, நேராக கூட்டு போய் நட்டாட்ட சேர்த்து விட்டார். ஜி சூப்பரான ஆள், இவர் நம்ம கட்சிக்கு தேவை, ஏன்னா தலித்துகள் வந்து நம்ம கட்சிக்கு கொஞ்சமாக கிளம்பிட்டு போயிட்டு இருக்காங்க, இவரை வச்சோம்னா சூப்பராக பண்ணிடலாம் அப்படின்னு சேர்ந்தவுடனே அவரும் நல்லா பண்ணார். குமாரி சல்ஜாவுக்கு டஃப்லாம் கொடுத்தார். பல மாவட்டங்களில் குறிப்பாக இந்த கண்ணூர், கிடாந்தரி, அப்புறம் ரோவரி, அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக அங்கே இருக்கக்கூடிய மக்களிடையே, தலித் மக்களிடையே பிஜேபியை கொண்டு போய் சேர்த்தார். சரி, இப்படியே போயிட்டு இருக்கும்போது நேற்று நடந்த ட்விஸ்ட் என்ன? நேற்று என்னென்னா, காலையில் வரைக்கும் பிஜேபி மேடையில் பாரத் மாதாகி ஜே, ஐயா மோடியின் கரத்தை வெளிப்படுத்துவோம் அதான் சொல்லுவாங்களே, கிசான்கே பார்த்தே இன்னமும் சொல்லுவாங்களே, கிசானுக்கு நம்ம கூட தான் இருப்போம் அப்படின்லாம் சொல்லி 12 மணிக்கு இது பேசுகிறாரு. 2 மணிக்கு ராகுல் காந்தி மேடையில் போய், ஐயா ராகுல் காந்தி உங்களோடய நான் வந்துடுறேன்ட்டு கிளம்பிட்டார். ஏன் இந்த மாற்றம்? ஏன்னா புரியுது அவருக்கு, கொஞ்சம் நல்லா யோசனை பாருங்கள், பவர் இல்லாமல் ஒரு அரசியல்வாதியால் இருக்க முடியுமா? பவர் இல்லாமல் அரசியல்வாதி எப்படி இருக்க முடியும்? அப்போ அசோக் தன்வர் என்ன நினைக்கிறாரு? இந்த கட்சிக்கு போகணும், அந்த கட்சிக்கு போகணும், மாறி மாறி ஏன் போகிறாரு? மாறுறதில் ஒருத்தர் கட்சி மாறுறாருனாவே அவருக்கு பெருசாக கொள்கைலாம் இல்லைங்க. அப்போ அசோக் தன்வர் டக்கு டக்குன்னு மாறுறாருன்னா அவருக்கு வெற்றி தான் இலக்கு, ஜெயிக்கிற கட்சியில் இருக்கணும். பார்த்தாரு, ஒரு அளவுக்கு மீறி காங்கிரஸ் ஜெயிக்கும்போது காங்கிரஸ்க்கு வந்துடுவோன்ட்டு வந்துட்டார். காங்கிரஸுக்கு என்ன கெயின் கேட்குறீங்களா? இப்போ இன்றைக்கி காலையில் நம்ம பேசுகிற வரைக்கும் ரோவாரி, மகேந்திர நகர், குர்ஜான், கர்னல், இந்திரி, இந்த எல்லா ஊர்லேயும் இருக்கக்கூடிய ஊர்க்கட்டுப்பாடு போட்டாங்களாம் கிராம மக்கள். அதாவது இவர் சொன்னதுனால, ஏன்னா இவர் அவ்வளோ செல்வாக்கான ஆள், எல்லாம் நாளை காலையில் போய் எல்லாம் கை சென்னது கூட்டு போட்டுருங்கப்பா அப்படிங்கிற அளவுக்கு. இந்த என்னென்னா ஊர்க்கட்டுப்பாட்டால் திணறிய பிஜேபின்னு சொல்லலாம். பிஜேபி நம்பிட்டு இருந்தது பெரும்பாலும் ஜாட்டுக்கு எதிரான ஓட்டு. இங்கே வன்னியர்களுக்கு எதிரான ஓட்டு இருக்கும்ல, வன்னியர்களுக்கு எதிராக மற்ற ஓபிசிலாம் ஓட்டு போட மாட்டாங்க. இப்போ தமிழ்நாட்டில் ஒரு கட்சியை வந்து பாராளுமன்ற கட்சி கூட்டணியில் சேர்த்தா முதலியார், கோனார், நாடார் இவங்க எல்லாம் வந்து அவங்க ஒன்றாயிருவாங்க. ஒரு ஒரு தொகுதியில் வன்னியர் அதிகமாக இருக்காங்கன்னு போட்டிங்கன்னா மற்ற கம்யூனிட்டியில் ஒன்றாயிரும். இதுதான் அங்கே நடக்குது. ஜாட் பெரிய இனம், அதில் யார் வந்து தலைவர்னா ஹோடா, இன்னொருத்தர் ஜேஜிபி சவுதாலா. இப்போ என்னென்னா சவுதாலாவே நிறைய ஊரில் விடமாட்டாங்கிறாங்க. ஏன்னா பிஜேபியோட ஆட்சியை பகிர்ந்து கொண்டு போன தடவை வந்து விவசாயிகளுக்கு போராட்டங்களை ஒடுக்கியது, விவசாயிகளுக்கு எதிராக பேசியது. ஜேஜேபி சவுதாலா நிறைய ஊருக்கு போக முடியல. இப்போ ஜேஜேபி சவுதாலாவுக்கு பதிலாக அந்த இடத்தை அலங்கரிக்க போவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலைமையில் அபய் சவுதாலா. அபய் சவுதாலா கட்சி கூட 2 சீட்டு ஜெயிக்கும் பொழுது
ஆனால் ஜேஜேபி ஒன்றுமே ஜெயிக்காது. போன தடவை 10 இடத்துல ஜெயிச்சு துணை முதல்வராக இருக்கக்கூடிய சௌதாலா இன்றைக்கி வந்து ரொம்ப மோசமாக இருக்கார் நிலவரம். இப்போ என்ன நடந்துகிட்ருக்குது, ஒரு பக்கம் காங்கிரஸுடைய வாக்கு வங்கி யார், காங்கிரஸுடைய வாக்கு ஜாட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பட்டியலின மக்கள், இந்த ரெண்டு பேரும் நிறையா ஓட்டு போடுறாங்க. பிஜேபிக்கு செல்வாக்கானது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா யாதவர்கள் இருக்க பகுதியில் அடர்த்தியாக பிஜேபிக்கு போடுறாங்க ஓட்டு. அதுவும் குறிப்பாக பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் காங்கிரஸுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய என்னென்னா பரிதாபாத், இந்த ஹிதிசார், ரொத்தோர், இந்த இடத்தெல்லாம் பார்த்திங்கன்னா குஜார்கள் அதிகமாக இருக்காங்க. குஜார்கள் யாருன்னா உங்களுக்கு தெரியும், ராஜஸ்தானில் வந்து நம்ம இவரோட கம்யூனிட்டி, அந்த குஜார் இன மக்களும் இன்றைக்கி காங்கிரஸ் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க. குஜார் இன மக்கள், இந்த பஞ்சாப் சமூகத்தின் சேர்ந்த மக்கள், சைனி இன மக்கள், ரோரு, மராட்டி இன மக்கள், காஷியாக்கள், இவர்கள் பிஜேபியை இன்னும் தாங்கி பிடிச்சிட்ருக்காங்க. அதே மாதிரி நம்ம பட்டியலினத்தில் இருக்கக்கூடிய வால்மீகி இனம் என்ன சிக்கல், பட்டியலினத்திற்குரிய வால்மீகி மக்கள் பிஜேபி ஆதரிக்கிறாங்க, பட்டியலினத்தில் பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய சமர் மக்கள் அப்படியே காங்கிரஸ்க்கு ஆதரவாக இருக்காங்க. இஸ்லாமியர்கள் உங்களுக்கு தெரியும் வந்து இந்த பரிதாபாத்தெல்லாம் பார்த்திங்கன்னா இஸ்லாமியர்கள் வந்து இவங்களுக்கு நம்ம காங்கிரஸ்க்கு ஆதரவு. தொடர்ந்து இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமை என்னென்னா காங்கிரஸ் ஒரு 60 சீட் ஜெயிக்கும். அதுவும் இல்லாமல் என்னென்னா முக்கியமான பிரச்சனை வேலையில்லா திண்டாட்டம், இப்போ வந்து அந்த கவர்மெண்ட் பென்ஷன், கவர்மெண்ட் பென்ஷன் வாங்குறதுக்கு அந்த ஃபார்மை ஃபில்லப் பண்ணி தந்து நிறைய பேர் தந்தோம், அவர்கள் நிறைய முரண்பாடு, நிறைய பேருக்கு கிடைக்கல. இங்கே அந்த மகளிர் உரிமை தொகைக்கு வந்து நிறைய பேர் கிடைக்கலங்கிறாங்களா, அதுக்கு பல பேருக்கு கிடைக்கல, அது ஒரு பெரிய விஷயம். அக்னிவீர் திட்டம், இன்னொன்று வந்து சாலைகள் வசதி இல்லை, இன்னும் குறிப்பாக சொல்லணும் அந்த விவசாயிகள் போகும்போது அவங்கள லத்தி சார்ஜ் பண்ணது, இப்படி அதாவது என்னென்னா 10 காலமாக பிஜேபி நம்பி ஏமாந்து போயிட்டோங்கிற ஒரு பெரும் கோபம் அங்கே இருக்கட்ட மக்கள். வறுமை, வேலையில்லா திண்டாட்டம், எல்லாத்த வச்சு பார்க்கும்போது ஒரு நலத்திட்டங்கள் கூட பண்ணல அப்படிங்கும்போது மக்களுடைய பெரும் கோபம், அதாவது என்ன ஒரு பெரிய ஒரு அலை அடிக்குதுங்கிறாங்களே அந்த அலை அடிக்குது. இதில் அசோக் தன்வரும் சேர்ந்துட்டார் கூட. பிஜேபி யாரை நம்பிக்கொண்டிருந்ததோ கடைசி நேரத்தில் அவர் ட்விஸ்ட் பண்ணி ராகுல் காந்தி கூட்டு வந்தது ராகுலுடைய சாமர்த்தியனே சொல்லலாம், இல்லை ஹோடாவுடைய சாமர்த்தியம் சொல்லலாம். இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிஜேபிக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய சமுதாயங்களின் ஓட்டே பெற்றால் கூட பெருசாக ஒன்று ஜெயிக்க போகிறதில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கடைசி நிலவரம் வந்து பல கிராமங்களில் ஊர்கட்டுப்பாடு போட்டாங்க அப்படிங்கிறது வந்து அசோக் தன்வரை வச்சு ஊர்கட்டுப்பாடு போட்டாங்க அப்படிங்கிறது இன்றைக்கி பிஜேபிக்கு ஒரு அதிர்ச்சி சொல்ல முடியாது. அடுத்து பிஜேபி ஜெயிச்சதுன்னா அசோக் தன்வரை இடியில் அரெஸ்ட் பண்ண அரெஸ்ட் பண்ணிடுவாங்க, ஏன்னா கடைசி நேரத்தில் எங்களை காலவாரி விட்டு போயேன்னு. இப்போதைக்கு காங்கிரஸ் வேகமாக முன்னேறி கொண்டிருக்கிறது. இப்போ எல்லாம் சொல்கிறத பார்த்தா 60 சீட்டுக்கு மேலே போகும்போதே காங்கிரஸ் ஒரு பெரிய வலிமையான கட்சியாகிறது. ஹரியானாவை ஏற்படக்கூடிய மாற்றம் பிஜேபிக்கு ஒரு பெரிய தலைவலி ஏற்படுத்தும் நினைக்கிறோம். பொறுத்திருந்து பார்ப்போம், மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.